இன்றைய மன்னா சங்கீதம் 35:1-2. கர்த்தாவே, நீரன் வழக்காளிகளோடே வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோடே யுத்தம் பண்ணும். நீர் கேடகத்தையும் பரிசையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நில்லும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தர் நமக்காக வழக்காடி யுத்தம் பண்ணுவதற்காக கேடகத்தையும் பரிசையும் பிடித்து ஒத்தாசையாக எழுந்தருளப்போகிறேன் என்று வாக்களிக்கிறார். தாவீது ஒரு பெரிய யுத்த வீரன், சவுல் ராஜாவும் முழு இஸ்ரேவேலின் இராணுவமும் பெரிய கோலியாத்துக்காக பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறதான வேளையில் தாவீது ஒருவனாய் சென்று கோலியாத்தை ஒரே கூழாங்கல்லாலே வீழ்த்தி வெற்றியை பெற்றான். அந்த தாவீது தான் இப்பொழுது ஆண்டவரை நோக்கி, கர்த்தாவே, நீரன் வழக்காளிகளோடே வழக்காடும், என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோடு யுத்தம் பண்ணும், எனக்காக உம்முடைய கேடகத்தையும் பரிசையும் பிடித்து ஒத்தாசையாக எழுந்து நில்லும் என்று விண்ணப்பம் வைக்கிறான். தாவீது தன் பலத்தையோ தன் சக்தியையோ நம்பவே இல்லை, முழுவதுமாய் கர்த்தரை நம்பினான். எனக்காக நீர் யுத்தம் பண்ணும், நீர் எழுந்து நில்லும் என்று ஒரு தகப்பனிடம் கேட்பது போல கேட்கிறான். ஆண்டவரும் அவனுடைய விண்ணப்பத்துக்கு செவி கொடுத்து அவனுடைய எல்லா சத்துருக்கள் மத்தியிலும் அவனை வெட்கப்பட்டு போகாதபடி உயர்த்தி ஆசிர்வதித்தார். அவனுக்கு இளைப்பாறுதலை தந்தருளினார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, உங்களோடு வழக்காடுபவர்களை பார்த்து பயந்து போயிருக்கிறீர்களா? உங்களோடு யுத்தம் பண்ணுகிறவர்களை பார்த்து சோர்ந்து போயிருக்கிறீர்களா? இந்த நாளில் ஒன்று மட்டும் செய்வோமா, உங்களோடு வழக்காடுபவரோடு எதிர்த்து நின்று நீங்கள் வழக்காடாமல் முழுவதுமாய் ஆண்டவரை சார்ந்து நிற்க இருதயத்தை ஆயத்தப்படுத்துவோமா? ஆண்டவரை நோக்கி தாவீது சொன்னது போல, கர்த்தாவே, நீரன் வழக்காளிகளோடே வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோடே யுத்தம் பண்ணும், நீர் கேடகத்தையும் பரிசையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நில்லும் என்று சொல்லுவோமா? நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் வழக்காளிகளோடே வழக்காடி உங்களோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோடே யுத்தம் பண்ணுவார், கேடகத்தையும் பரிசையும் பிடித்து ஒத்தாசையாக எழுந்தருளுவார். ஆண்டவர் தாமே உங்கள் வாழ்வில் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமீன்.